ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செட் ஃபோர் டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வெர்டிகல் கார்டன் செய்யலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு வெர்டிகல் கார்டன் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீட்டிலலாம் பழைய வாட்டர் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கேன் தான் நான் அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு மூணு நாலு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற வாட்டர் கேனோட பாட்டம் போர்ஷன் வந்து முதல்ல கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி கட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா சிசர், சாஷா, பிளேட்ஸ் இது வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் கேன் மேலே அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நான் வந்து இப்போ ஒரு ஆணியை வந்து ஹீட் பண்ணி நம்ம வாட்டர் கேன்ஸில் எல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஆணியை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் இப்போ எப்படி ஹோல்ஸ் போடுறேன்னா அதே மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க வாட்டர் கேன்ஸில். நான் வந்து இப்போ ரோ பை ரோவாக போடுற ஹோல்ஸ் வந்து. ஓகே, நம்ம ஃபைனலாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நான் இப்போ எப்படி ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் எப்படி ஹோல்ஸ் போட்டிருக்கேன்ட்டு, நான் வந்து ரோ பை ரோவாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹேங் பண்ணதுக்காக மேலேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு நாலு பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போ நாலு பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கோம். இந்த பாட்டிலோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட ஒரு ஹோல்ஸ் போடணும். நான் அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதுலேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ செவத்தில் வந்து ஒரு ரீப்பரோட பீஸ் அடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் வந்து சென்ட்ரலில் நம்ம பாட்டில்ஸ் மாட்டுறதுக்காக ஆணியும் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம செஞ்சு முடித்தோடனே எடுத்து மாட்ட முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ பாட்டில்ஸில் மண் ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் நாலு பாட்டிலையும் மண் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, நான் இந்த செடி தான் இந்த பாட்டிலில் வந்து நட போகிறேன். இது வந்து பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப சீக்கிரமாக பூத்துரும். இப்போ வந்து நம்ம மண் ஃபில் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஆணி யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செடி எடுத்து நட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். அதுக்காக தான் அந்த ஆணி யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போடுறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் ஒன்றே நட போகிறோம். அவள் தான் நம்ம லாஸ்ட் ஒன்றே நட்டாச்சு.
ஓகே, நட்டு முடிச்சோடனே பாருங்க நீங்களே இது எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம வந்து இது அடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா ரீப்பர், அதில் ஹேங் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. நான் எப்படி ஹேங் பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி நம்ம நாலு பாட்டிலே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இது மாட்டுறது. ஓகே, நம்ம லாஸ்ட் ஒன்னே மாட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் ஒன்னே மாட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதில் பூவெல்லாம் பூத்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது இன்னும் ஒரு 4 days இதுக்கு டைம் கொடுக்கலாம். 4 days கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து 4 days ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கலர் கலர் பூவெல்லாம் பூத்துருக்கு. நான் வந்து இதுக்கு ஜஸ்ட் 4 days தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கொடுத்தேன், அதுக்கே இது வந்து 4-5 பூ பூத்துருக்கு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த செடி ஃபுல்லாகவே பூ பூக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேச்சருக்கு இது ரொம்ப நல்லது. அப்போ எல்லாருமே செடி மரம்லாம் நடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேச்சருக்கு ரொம்பவே நல்லது. எல்லாருமே நேச்சரை சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம எவ்வளோ அழகாக ஒரு வெர்டிகல் கார்டன் செஞ்சுட்டு. எல்லோரும் வீட்லேயும் தரையிலலாம் செடி நட முடியும்னு இல்லை, சில பேர் ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, ஃப்ளாட்லலாம் இருக்கிறவங்களாம் தான் ரொம்ப அழகாகவே நம்ம வாலெல்லாம் ஹேங் பண்ணலாம் செஞ்சு. நேச்சருக்குமே ரொம்ப நல்லது. அப்போ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.